இலங்கையில் கோத்தபய ராஜபக்சே தப்பிச் சென்ற நிலையில் அவருடைய மாளிகையில் இருந்து 1,78,00,000 ரூபாய் பணத்தை போராட்டக்காரர்கள் பறிமுதல் செய்த காட்சி வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவலினைகிறார் நம்முடைய செய்தியாளர் முகிலன். முகிலன், தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய நிலை என்ன? தப்பி ஓடி அதிபர் கோத்தபய இப்போ எங்க இருக்காரு? தற்போது அடுத்த கட்டமாக அங்க இருக்க என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை ஏற்படும்? பொதுமக்களுக்கு என்ன தீர்வு அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறாங்க? கடந்த 90 நாட்களுக்கு மேலாக அங்க இலங்கையில பொதுமக்களும் போராட்டக்காரர்களும் தொடர்ந்து பிரதமர் மற்றும் ஜனாதிபதி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேத்து நாம பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஜனாதிபதியோட இல்லத்துக்குள்ளேயே உள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய அங்கேயும் உள்ள போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வீட்டுக்குள்ளேயும் அவரோட வீட்டுக்குள்ளேயும் அதுக்குள்ளே நுழைஞ்சு அங்கேயும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஈவன் ரணில் விக்ரமசிங்கோட இல்லத்துக்கு தீயிட்டும் எரிக்கப்பட்டது. ஜனாதிபதியோட இல்லத்துக்குள்ள ஒரு ரகசிய அறையிலிருந்து சுமார் 1,78,00,000 ரூபாய் மதிப்பில் பணம் எடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவலர்களிலேயே ஒப்படைக்கப்பட்டதாக நம்மளுக்கு தகவல் தெரிவிக்குது. அதுக்கான விஷுவல்ஸையும் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. ஸோ போராட்டக்காரர்கள் இந்த பணத்தை கைப்பற்றிட்டு இது எப்படி ஜனாதிபதிக்கு இவ்வளோ பணத்தை தன் கையில் வச்சிருந்தாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதே போல இந்த பணம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையிலிருந்து தான் எடுக்கப்பட்டதாகவும் நமக்கு இப்ப தகவல் தெரிவிக்குது. நம்ம நேற்று பல விஷுவல்ஸ் வந்தது, அதாவது அங்க ராஜபக்சேயோடது அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட உடைமைகள் ஷிப்பில் ஏற்றப்படக்கூடிய விஷுவல்ஸும் நாம் பார்த்தோம். நமக்கு அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் தற்போது இராணுவத்தின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வழியிலான தகவலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நமது நிருபர்களிடம் பேசிய போது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் துபாய் வழியாக அமெரிக்கா செல்வதற்கான திட்டங்களும் இருப்பதாகத்தான் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றது. தேவா, இப்ப அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் நான் பதவி விலகுவதற்கு தயார் அப்படின்ற நிபந்தனையோடு ரணில் விக்ரமசிங்கே ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு எப்போது அந்த கூட்டம் நடைபெற இருக்கு? இடைக்கால ஏற்பாட்டாக வன்முறை ஒன்றது பெரிய அளவுக்கு இல்லை, மக்கள் கைப்பற்றப்பட்ட பணத்தை பொறுப்பா அதிகாரிகிட்ட கொடுத்திருக்காங்க, அவர் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைச்சது மூலமா எந்த அளவுக்கு பண்பட்ட ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் கட்சிகள் இந்த மக்களை இந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த கட்டமா எப்படி இந்த சிக்கல் இருந்து மீட்க போறாங்க? தேவா, நீங்க குறிப்பிட்டது போல நேற்றே இது தொடர்பான ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுல ஜனாதிபதி வந்து தன் பதவி விலகுவதாகவும் தெரிவித்திருக்காது. 13ஆம் தேதி பதவி விலகுவதாக தெரிவிச்சிருக்காது. இதை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் ஜனாதிபதி பதவி விலகும் பட்சத்தில் தானும் பதவி விலக தயார் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பதவி விலகினதுக்கு அப்புறம் அனைத்து கட்சி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை அனலிஸ்ட் நமக்கு சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும், அங்கே ஸ்ரீலங்காவில் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ இனி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் தெரியும். பட் ஜனாதிபதி 13ஆம் தேதி தன் பதவி விலகுவதாக தெரிவித்திருக்காது. அதை தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் பதவி விலகுவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதற்கு அப்புறம் அங்கே சிச்சுவேஷன் எப்படி மாறுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போவும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வேளையிலும் கூட ஜனாதிபதி இல்லத்துக்குள்ளே அங்கே போராட்டக்காரர்கள் இன்னும் இருப்பதாகத்தான் நமக்கு அங்க இலங்கையிலிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றது. தேவா, இலங்கையில் கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாக நீடித்து வந்த மக்கள் போராட்டமானது புரட்சியாக வெடித்திருக்கிறது. இதன் காரணமாக நேற்று அவர்கள் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாளிகையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்து கிட்டே முடிகிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.